ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நண்பன் டாட் இன்ஃபோ. நண்பர்களே, நாம் இதுவரை கற்றல் குறித்த பல விஷயங்களை கடந்த ஒளிப்பதிவுகள் மூலம் கண்டு வந்தோம். இன்று கற்றலுக்கு உதவக்கூடிய பல முக்கிய காரணிகளை பற்றி பார்ப்போம். ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இந்த காரணிகளை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம இந்த காரணிகளை தெரியாம குழந்தைகளுக்கு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாம, தவறுதல்லா அல்லது இந்த காரணிகள் குறித்த புரிதல் இல்லாம எதிர்மறையான விளைவுகளை நம்ம ஏற்படுத்திட முடியும். அது அந்த குழந்தையோட மனதில நிலையான வேதனையும் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா கூட அது மாறலாம். எனவே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த காரணிகள்ல முதன்மையானது வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட காரணிகள். அந்த குழந்தையை ஒவ்வொன்றும் தனிப்பட்ட சூழ்நிலையில வளருது. அந்த குழந்தை இந்த சமூகத்துல வெவ்வேறு விஷயங்களை பாக்குது. இந்த தனிப்பட்ட காரணிகள் ரொம்ப முக்கியம். ஒரு விளையாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வீரன் வந்து முதல் முறையா தோல்வி அடையறான். அவனுடைய உணர்வு வந்து ரொம்ப கீழிறங்கி இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அந்த பயிற்சியாளர் அந்த வீரனை மீண்டும் விளையாட விட மாட்டார். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை அவன் தோத்துட்டதால மறுபடியும் இன்னும் ஒரு முறை போய் அவன் தோத்தானா அவனுடைய தன்னம்பிக்கை முழுவதுமா அடிபட்டுடும். அது மட்டும் இல்ல, அவனை ரொம்ப அது பலவீனமாவும் ஆக்கிடும். ஆனா அதே நேரத்துல அந்த பயிற்சியாளர் செய்வார்னா இன்னொரு பலவீனமான எதிரியிடம் விளையாட விடுவார். அதன் மூலமா அவன் வெற்றி பெறும்போது அவனது தற்கருத்து வந்து உயர்வடைது. சிறிது சிறிதா வலுவான எதிரியிடம் மோத விடுவார். இந்த மாதிரி செய்யறதன் மூலமா அவனுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாகுது. எந்த விதமான சவாலையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து தயாராகிறான். குழந்தையின் தன்னம்பிக்கையும் இந்த மாதிரி தான். சிறிய சிறிய வெற்றியில் பெறுவது மூலமா அடுத்த முறை பெரிய வெற்றியை பெறது சுலபமாவது. இந்த காரணத்துக்காக தான் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியரும் அல்லது பயிற்சியாளரும் குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல சுலபமான பயிற்சிகளை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வெற்றி அடையும் போது நல்ல ஊக்கத்தை அவங்க பெறாங்க. இவற்றையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது குழந்தையின் கற்றலில் அது மேற்கொள்ளும் பயிற்சி மற்றும் அந்த குழந்தையினுடைய தன்னம்பிக்கை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எனவே இந்த தன்னம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான காரணி. இந்த காரணியை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய தன்னம்பிக்கையே நம்ம எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு குழந்தையிடமும் நம்ம ஆய்வு செய்யணும். ஒரு குழந்தையின் கற்றலின் தனிப்பட்ட காரணிகள்ல தற்கருத்து, அந்த பெற்றோருடைய மனப்பான்மை, ஆசிரியரோட மனப்பான்மை, அந்த குழந்தையினுடைய தனிப்பட்ட ஆர்வம், அந்த குழந்தையை விரும்பக்கூடியது, அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறமை, உடல் நலம் ஆகிய விஷயங்களும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சிறிய வயதுல குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் வளரும் போது அந்த பெற்றோரோட ஒன்றுபடுதல் மூலமா இந்த மாதிரி பல விஷயங்களை உணர்து, அதே மாதிரி பள்ளியில சேர்ந்த பிறகு அந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய செல்வாக்கு, அது மட்டும் இல்லாம பிற வகுப்பு தோழர்களிடம் ஏற்படக்கூடிய பழக்கம், இது எல்லாமே இந்த தற்கரத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. எனவே இந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை அந்த குழந்தையின் தற்கரத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் மிக முக்கிய வளர்ப்பு சூழ்நிலையா அமைது. இந்த தன்னம்பிக்கை விஷயத்துல இந்த உடல் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள் வந்து பேச்சு குறைபாடு இருப்பாங்க, காது கேளாமை இருக்கும், பார்வை குறைபாடுகள் இருக்கும், உடல் குறைபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி இந்த குறைகளை இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய கற்றலிலும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி குழந்தைகளுக்காக தனிப்பட்ட சிறப்பு ஆசிரியர்களும் சிறப்பு பள்ளிகளும் இருக்கு. ஓரளவு புலன் குறைபாடுள்ள இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகள் பயிலும் பள்ளியில சேர்ந்து ஒன்றாக படிப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிரியர் இந்த குறைபாடுள்ள குழந்தைகளிடம் இரக்கத்தன்மை காட்டுவது ரொம்ப எதிர்மறையான விஷயமா மாறும். ஏன்னா அந்த குழந்தைகள் இந்த மாதிரி இரக்கத்தன்மையை விரும்புறது கிடையாது. ஆசிரியர் வந்து மற்ற குழந்தைகளை எந்த மாதிரி நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் தங்களையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் விரும்புறாங்க. எனவே இந்த புலன் குறைபாடுள்ள குழந்தைகள் நம்முடைய வகுப்புல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுடைய மனம் புண்படாதவாறு நம்மளை நாமே கையாண்டுக்க வேணும். அடுத்ததா உளம் சார்ந்த காரணிகள். ஒரு 8 வயது சிறுவன் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா அவங்க கிட்ட வராங்க. அப்ப அந்த குழந்தை அந்த தந்தையை பார்த்து கேக்குறான், பட்டம் மிக உயரமாக பறக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அப்பா கயிறுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மகன் சொல்றான், கயிறு தானே இந்த பட்டத்தை கீழ் நோக்கி இழுத்துட்டு இருக்கு, இது எப்படி உயர பறக்க உதவுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த தந்தை என்ன பண்றாரு, அந்த கயிறை
அறுக்கிறாரு. அந்த கயிறு அறுத்த போது அந்த பட்டம் என்ன ஆகுது, கீழே விழுந்துருது. இந்த எடுத்துக்காட்டுப்படி நம்ம என்ன சொல்றோம்னா, சில நேரத்துல எந்த விதமான விஷயங்களை நம்ம கீழே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மள மிக உயரத்துக்கு பறக்க உதவுது. இந்த விஷயத்தை தான் நம்ம கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம். இந்த 8 வயது 9 வயது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்வமிக்க வயது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்த வயசுல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனோபாவம் குழந்தைகளுக்கு வருது. எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கணும், எதை பார்த்தாலும் வினவணும், எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லா விஷயத்திலிருந்து அவங்களுக்கு சந்தேகமும் ஒரு ஆர்வமும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் வருது. அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைகள் கேள்வி கேட்கும்போது நம்ம அவங்கள வந்து தட்டி கழிக்கக்கூடாது. சில நேரம் நமக்கு பதில் தெரியாமல் இருந்தால் கூட அது என்னன்ட்டு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாம் பதில் சொல்லணும். மாறாக வினாக்கள் கேட்கும்போது அவர்களை திட்டுறதோ இல்லை திட்டி உட்கார வைக்கிறதோ மற்ற குழந்தைகள் முன்பு அவர்களை அவமானப்படுத்துவது இது போன்ற செயல்களை நம்ம செய்யக்கூடாது. இது அந்த குழந்தைகளுடைய மனநிலையை ரொம்ப மோசமா பாதிப்படைய செய்யும். எனவே குழந்தைகள் கேள்வி கேட்கும்போது பொறுமையா பதில் அளிச்சு அந்த குழந்தைகளுடைய சந்தேகத்தை களையிறது ரொம்ப முக்கியம். இது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய மிக தலையாய கடமையாகும். கற்றலுக்கான உளவியல் காரணியாக வகுப்பறை சூழல், அன்பு பாசம் கொண்ட ஆசிரியர்கள், எளிமையான ஒரு கற்றல் முறை, அந்த வகுப்பறையில் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு கற்றலை எளிமையாக்குவதோடு அவர்கள் மேன்மேலும் கற்பதற்கான ஊக்கத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் நம்ம மாணவர்களை கட்டுப்பாடனுடனும் நம்ம வைத்திருக்கணும். கற்றலை மாணவர்கள் சுமையாக கருதாமல் எளிமையான ஒரு கற்றல் முறையை நம்ம கையாள வேண்டும். ரொம்ப ஈஸியான கருத்துக்களை முதல்ல சொல்லிட்டோம், அதன் பிறகு கடினமான பகுதிக்கு நம்ம எப்பவுமே பாடம் நடத்தும் போது போகணும். ஆரம்பத்தில் கடினமான பகுதிகளை சொல்லும் போது அந்த குழந்தைகள் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடத்தின் மீது அவர்களுக்கு வெறுப்புணர்வும் வருது. எனவே ஆசிரியர்கள் வந்து சுலபமான பயிற்சிகளை முதல்ல அளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடினமான பயிற்சிகளுக்கு செல்லலாம். இது அந்த மாணவர்களுடைய மனநிலையை நல்ல முறையில் வைத்திருந்து பாடங்களை எளிய முறையில் மனதில் அவர்கள் பதிய வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. அடுத்ததாக சமூக காரணிகள். ஒரு குழந்தை வந்து அவருடைய மந்த்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு போய் பெற்றோர்கிட்ட கொடுக்குது. 5 பாடத்துல 4 பாடத்துல 60 மதிப்பெண் வாங்கியிருக்காரு, 1 பாடத்துல மட்டும் 50 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரு. அந்த பெற்றோர் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஏன் இந்த ஒரு பாடத்துல மட்டும் 10 மதிப்பெண்கள் கம்மியா வாங்கியிருக்கிற, மற்ற பாடத்துல வாங்கும்போது இதுல மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையை மேலும் தாழ்த்துவதற்கான ஒரு செயலை தான் செய்வாங்க. இந்த நிலையில அந்த குழந்தை ஒரு பாடத்துல கம்மியா மதிப்பெண் வாங்கினதை விட்டுட்டு 4 பாடங்களில் அவர் செய்த சாதனையை வந்து நம்ம பாராட்டணும். எப்பயுமே குழந்தைகள் வந்து கற்றலில் பின்னடைவு ஏற்படும் போது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமுதாயமும் அவர்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய பாராட்டும் ஊக்கமும் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளுடைய செயல்பாட்டுக்கு எதிர்மறையான ஊக்கிகளை எப்பயுமே கொடுக்க கூடாது, அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிவிடவே கூடாது. குறை சொல்றது, தண்டனை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எப்பயுமே கையாளணும். அவங்கள பாராட்டுறது, பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்பவுமே செய்யணும். இந்த கற்றலுக்கான சமூக காரணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஸ்கூலா இருக்கு, அடுத்தது ஃபேமிலி, அதுக்கப்புறம் சோசியல் சிச்சுவேஷன்ஸ். இந்த பள்ளி என்ற சமூகத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியர்களும் சக மாணவர்களும் இருக்கிறாங்க. இதில் ஆசிரியர் வந்து ஒரு முன்மாதிரியாக செயல்படணும். அதே மாதிரி சக மாணவர்கள் அந்த குழந்தையினுடைய நடத்தையை பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல குழுவில் ஒரு குழந்தை இருக்கும்போது நல்ல பிள்ளையாக வளருது, தீய குழு உள்ள மாணவர்களோடு சேரும்போது தீய பழக்கங்கள் கொண்ட ஒரு குடிமகனாக தான் அவன் வளர்றான். அதே மாதிரி அடுத்த காரணி குடும்பம். இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டா பெற்றோர், சகோதர சகோதரிகள், ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய உறவினர்கள், தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே ஒரு காரணியாக இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்லி, அறிவுரைகள் சொல்லி அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வந்தாங்க. குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் கூட அவங்க உடனிருந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டி அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வந்தாங்க. ஆனால் தாய் தந்தையர் இருவருமே வேலைக்கு சென்று வருகிற ஒரு தனி குடும்பத்தில் இந்த குழந்தையை வளரும்போது பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்ததும் தாய் தந்தையோட வருகைக்காக காத்திருக்குது. இந்த எதிர்பார்ப்பு சூழ்நிலை அந்த குழந்தையினுடைய மனநிலையை ரொம்ப மோசமாக பாதிக்குது. அந்த குழந்தையினுடைய கற்றல் எல்லாம் இது வந்து ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்துது. அடுத்து சமுதாயம் பார்க்கும்போது நம்முடைய வீடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு நல்ல அமைவிடமா இருக்க வேணும். பக்கத்து வீடு, எதிர் வீடுக்காரங்க கிட்ட பகைமை உணர்வு கொள்ளாம ஒரு நல்ல உறவு நிலையை நம்ம வச்சிருக்கணும். ஊர் பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு குழந்தைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும். இத்தகைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த சிட்டி லைஃப்ல எல்லாம் இருக்கிறது கிடையாது. கிராமப்பகுதிகள் கூட முன்பு இருந்த மாதிரி இப்பொழுது இருக்கிறது இல்லை. இது அந்த குழந்தையை ரொம்பவும் பாதிப்படைய செய்யுது. ஏன்னா குழந்தை வந்து கற்றலை பள்ளியில மட்டும் இல்லாம பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் தன்னுடைய கற்றல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வர்றாங்க.
ஊர் திருவிழாக்கள், இலக்கிய சொற்பொழிவுகள் இது போல விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த குழந்தை மென்மேலும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றாங்க. எனவே இந்த சமூக காரணிகள் குழந்தையினுடைய கற்றலை பெரிய அளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. நாலாவதா பாத்தீங்கன்னா மனவெழுச்சி, சைக்கலாஜிக்கல் ரீசன். இதுல மூன்று விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். ஒரு மாணவர் வந்து வகுப்புல ஆசிரியரிடம் பாடத்துல ஒரு சந்தேகம் கேட்கிறான். உடனே ஆசிரியர் வந்து அந்த மாணவனுடைய சந்தேகத்தை போக்குவாரா, இல்லனா ஏற்பட்ட சந்தேகத்தை களையாம அவனை அதட்டி உட்கார வைப்பாரா, ஆசிரியர் எவ்வாறு செயல்படுறார். இரண்டாவது, ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு ஒரு மாணவர் மற்ற மாணவர்களை முந்தி கொண்டு அவனாகவே ஆர்வத்துடன் பதில் கூறுறாரு. அதற்கு ஆசிரியர் வந்து அந்த மாணவனை திட்டுறாரு. அப்படி இல்லனா அந்த மாணவனை ஒவ்வொருவராக பதில் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது ஒரு செயல்பாடு, அதுல ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை குறிப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு அந்த மாணவன் வந்து சரியா பதில் சொல்ல முடியாம அறகுறையா பதில் சொல்றான். அதுக்கு ஆசிரியர் வந்து நீ ஒரு முட்டாள், எதையுமே சரியாக சொல்றதில்லை, எதையும் சரியா செய்யறதில்லைன்னு திட்டுறாரு. இல்லனா அந்த மாணவனிடம் பரவாயில்லை, நன்றாக முயற்சி செய்திருக்கிற, மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்றாரு. நான் முன்னாடி சொன்ன இந்த மூன்று நிகழ்வுகளிலும் ஆசிரியர் வந்து மாணவனை திட்டுற அப்படின்னா அது அந்த மாணவருடைய மனதில ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். மாறாக ஆசிரியர் வந்து அந்த மாணவனை ஊக்கப்படுத்தினால் அது அந்த மாணவனுடைய கற்றலை மேம்பாடு அடைய செய்யும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களின் மனநிலையை பாதிக்காதவாறு கற்பிக்க வேண்டும். இந்த கற்றலுக்கான மனவெழுச்சி காரணிகளாக ஆசிரியர்கள் வந்து மாணவரிடம் கொள்ளும் நல்ல உறவு, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் காட்டும் அன்பு, பரிவு, பாசம், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு உணர்வு, இதெல்லாம் இருப்பதோடு அந்த குழந்தைக்கு ஒரு பயமற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். கோபத்தை நம்ம எப்பவுமே தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குழந்தையினுடைய கற்றலை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாம நேர்மறையான மனவெழுச்சிகளாகிய அன்பு, பரிவு, பாசம் மற்றும் மகிழ்ச்சியான சூழல் போன்றவற்றை குழந்தைகளுக்கு கிடைத்திட நம்ம வழிவகை செய்யணும். எதிர்மறை மனவெழுச்சிகளான பயம், கோபம், பொறாமை, கவலை போன்ற விஷயத்தையும் நம்ம தவிர்த்திடணும். பயம்னு எடுத்துக்கிட்டா தேர்வு குறித்து ஒரு மாணவன் வந்து சிறிதளவேனும் பயம் இருந்தால்தான் தேர்வுக்காக நன்றாக படிக்க முடியும். அதே மாதிரி ஆபத்தானவற்றை உணர்ந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் தவிர்க்கிறதுக்கு இந்த பயம் உதவுது. ஆனா தேவையில்லாத பயம் வந்து கற்றலுடைய வளர்ச்சியை ரொம்ப மோசமா பாதிக்குது. உதாரணமா, இவ்வளவு விஷயத்தை என்னால படிக்க முடியுமா, இத்தனை பக்கத்தை என்னால படிக்க முடியுமா, இவ்வளவு பாடத்தை என்னால படிக்க முடியுமா அப்படின்னு அந்த குழந்தை பயப்படுதுன்னா அது எதிர்மறையான விளைவை தான் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும். எனவே எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விருந்துல அறுசுவை உணவு எவ்வாறு பரிமாறப்படுகிறதோ அது போலதான் மனவெழுச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஏற்ற விகிதாச்சாரத்துல நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எதுவுமே அளவுக்கு அதிகமாகவும் போகாம அதே சமயத்துல அளவுக்கு குறைவாகவும் ஆகாம நம்ம ஒரு நடுநிலையோடு செயல்படணும். அந்த குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம மனப்பூர்வமா செய்து கொடுக்கணும். நண்பர்களே, நாளை மேலும் பல காரணிகள் குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றி. நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info, அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.